சின்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருமையான வகுப்புகள் நடந்தன. எங்கே ஆய்வு நெறிமுறைகள் என்றதும் எல்லோரும் அஞ்சி ஒதுங்கி விடுவார்களோ ஓடி விடுவார்களோ என்று நினைத்தேன். அவ்வாறெல்லாம் நடக்கவில்லை. தங்களுடைய ஈடுபாட்டோடு இன்றைய வகுப்பில் கலந்து கொண்டார்கள். வகுப்பை நடத்திய அப்பரார் பிரபுராமும் சிறப்பாக நடத்தினார். உண்மையிலேயே ஆய்வு நெறிமுறைகளை நடத்தக்கூடிய பேராசிரியர்களுக்கு சற்றும் சளைக்காத சிறப்போடு நடத்தினார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள். நம்முடைய மாணவர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு தங்கள் பங்குக்கு ஆய்வை பற்றி மிகுந்த ஆர்வத்தோடு கேட்டறிந்தார்கள். அதற்கு நான் எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவடிகளில் நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டு அவர்களெல்லாம் மேலோராக வேண்டி வாழ்த்துகிறேன். அடுத்து கடைசியாக நடந்த வகுப்பிலே ஒரு அம்மா என்னிடம் ஒரு வினாவை கேட்டார். அந்த அம்மா அந்த வினாவை திரும்ப இப்போது சொன்னால் நன்றாக இருக்கும், எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். இருக்கிறீங்களா அம்மா? அறிவு தாய் மாணவர் பற்றி கேட்டீங்களே, சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விய திரும்ப சொல்லுங்க, எல்லாருக்கும் கேட்கட்டும். தேஜோமயானந்தமே சித்தமிசை குடிகொண்ட தேஜோமயானந்தமே சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே, அது பத்தி உணர்வு நிலையும் அறிவு நிலை பத்தி சொல்லிட்டே இருந்தோம். நீங்க சொன்னீங்க, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுல உணர்வு நிலையிலிருந்து அறிவு நிலைக்கு வந்து அந்த அறிவே தெய்வம்னு அவர் சொல்ல வர்றாரு, அது எப்படின்னு கேட்ட வந்தீங்க. சரி, மகிழ்ச்சி. அது பற்றி நம்ம வந்து அடிப்படையில இருந்து மெதுவா பார்த்து கொண்டு போவோம். இப்ப வந்து நீங்கள் ஆய்வை பற்றி பேசினீங்க, இது அறிவு நிலையில பேசினீங்களா இல்ல உணர்வு நிலையில பேசினீங்களா? உணர்வு கலந்த அறிவு நிலைதான். அது அது உண்மை. ஏதாவது உணர்வு இல்லாத எதுவுமே இல்லை, அறிவும் இல்லை, சரிதானே? அப்ப தனியா அறிவு. இப்ப ஆரம்பத்துல நான் சொன்னேன், நம்முடைய தமிழர் பண்பாட்டு வழக்கில வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் என்கிற போது இந்த உணர்வு நிலையில அடையக்கூடிய வினைகளை கடந்த நிலை, சித்தமலமர்ந்து சிவமான நிலையை அறிவோடுதான் தொடர்பு படுத்தி முனைவன் என்பதன் யார் எத்தகையவன் என்று வரையறை செய்திருக்கிறார்கள். அவன் செய்த நூல் முதல் நூல். அந்த நூலில் உள்ள அவன் கூறிய கருத்துக்கள் எல்லாம் முற்றிலும் புதியவையாக இருக்கும். ஆக அது அறிவோடு பொருத்தி சொன்னது. அதை உணர்வோடு பொருத்தினோம் என்று சொன்னால் அது முக்தி நிலை அல்லது சித்தமலமறந்து சிவமான நிலை. அறிவோடு பொருத்தினால் அது முனைவன் நிலை. இந்த அறிவை நாம் எந்த உணர்வு நிலையிலும் இழப்பதில்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு ஆழமான உணர்வில் போனாலும் உங்களுடைய ஐம்புலன்கள் வழியாக உள்ளே செல்கிற எல்லா அறிவையும் அடைத்தாலும், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன் ஐந்தின் வழி அடைத்தாலும், ஊறி நின்று என்னுள் எழுவரஞ்சோதி, அந்த உள்ளே இருந்து உற்றாக எழுந்து வார நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராறை, அந்த பேராராய் வருகிற அந்த சிவத்தை, திருவருளை, ஞானத்தை, தெளிவை
வெளிப்படுத்தணும் என்று சொன்னா எப்படி வெளிப்படுத்துவீங்க? அது மொழியில தான் வெளிப்படும். மொழியில வெளிப்பட்டால் அது அறிவாகத்தான் வெளிப்படும். அப்ப என்ன சொல்லலாம், இப்ப மொழி என்று சொல்லும் போது நம்ம வந்து நெடுங்கணக்கு அகரவரிசை ஆனா அவன்னா கானாக்காவன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாம் படித்திருக்கிறோம், சொற்களையும் படித்திருக்கிறோம், அதிலிருந்துதான் வெளிப்படுத்துகிறோம். ஆக ஐம்புலன்கள் வழியாய் வாங்கினது வைத்துக் கொண்டுதான் என்னதான் இருந்தாலும் அந்த இறைவன் ஊற்றாகி நின்று உள்ளே இருந்து கொடுப்பதை வெளிப்படுத்த முடியும். இந்த ஐம்புல அறிவு இல்லாமல் வெளிப்படுத்த முடியாது என்று பாதுகலாம். இல்லை, அந்த எழுத்து கூட அறியாதவர்கள் படிக்காதவர். மாணிக்கவாசகர் நிறைய படிச்சிருக்கார், திருநாவுக்கரசர் நிறைய படிச்சிருக்கார், ஆனா அந்த 3 வயசு குழந்தை சம்பந்தர் எவ்வளவு படிச்சிருப்பார்? அவரும் வெளிப்படுத்தினார். அந்த 2 வயசு குழந்தை சிவஞான போதம் உபதேசித்த மெய்கண்டதேவர் எவ்வளவு படிச்சிருப்பார்? அவரும் வெளிப்படுத்தினார். பிறவியில இருந்தே ஊமையாக இருந்த குமரகுருபரர் திடீரென்று அவரும் வெளிப்படுத்தினார். ஆக அது படித்தால்தான் வெளிப்படும் என்பதில்லை. இந்த இதே போல ஏதும் அறியாத நிலையில் இருந்த, புலனறிவே இல்லாத, மொழியறிவே இல்லாமல் இருந்த மனிதனிடம் மொழி வெளிப்பட்டது. அவ்வாறு வெளிப்பட்ட முதல் மொழிதான் தமிழ் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் தமிழில் அழைத்தால் இறைவன் வந்து விடுகிறான் என்று சொல்லவில்லை, செய்து காட்டியிருக்கிறார்கள். சொல்வதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. ஆக அந்த தமிழ் எப்படி வந்தது என்றால் அதுவும் இப்படித்தான் வந்தது. அந்த ஊரினின்று என்னுள் எழுபரம் சோதியிலிருந்துதான் எல்லாம் வந்தது. ஆக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த உணர்வாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அதை அறிவாகத்தான் வெளிப்படுத்த முடியும். அப்ப அறிவாக வெளிப்படுத்தும் போது அது எவ்வாறு உணர்வதற்கு பயன்படும்? இப்ப இறைவன் என்று சொன்னால் வந்தார், குருந்தமரல்ல குருநாதரா வந்தார், மாணிக்கவாசகருக்கு எதையாவது அறிவா வெளிப்படுத்தினாரா? வாபா தலைய காட்டு அப்படின்னார். காலை தூக்கி குச்சியில வச்சார், திருவடி தீட்ச எல்லாம் வந்துச்சு. நியார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். எதையெல்லாம் துணை என்று நினைச்சு எனக்கு பயன்படும் என்று நினைச்சு கற்று பேணி பாதுகாத்து வந்தேனோ அது எல்லாத்தையும் அந்த கடமை விட்ட ஏன்னு சொன்னா பெருந்துணை உள்ள இருந்து கிளம்பிடுச்சு. இவ்வளவு நாளும் அது அறியாமல் இருந்தது. என் வீட்டுக்குள்ள புதஞ்சிருந்த செல்வத்தை நான் விட்டுட்டு ஊரெல்லாம் தேடினேன். பணம் 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 உண்டு. கடைசியா பார்த்தா காலடியில இருக்கு புதையல். அதை தட்டி காட்டின ருச்சியில பாதத்தால, அவ்வளவுதான். அப்படி உணர்த்தாமல் அறிவினால வெளிப்படுத்தி உணர்த்தனும் என்று சொன்னா உபதேசம் பண்ணலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி எப்படி உபதேசம் பண்ணினாலும் அதை வந்து உணர்த்த முடியாது. அப்படி உணர்த்தக்கூடிய ஒரே அறிவில வெளிப்படுத்தப்பட்ட ஒரே வடிவம் ஒரே நூல் திருவாசகம் தான். அதனாலதான் திருவாசகத்துக்கு இல்லாத பெருமை எந்த நூலுக்கும் இல்லை. திருவாசகத்துக்கு உருகாதான் ஒரு வாசகத்துக்கும் உருகார். திருவாசகம், இந்த திருவாசகம் மட்டும்தான் அறிவாக வெளிப்பட்டு நமக்கு திருவடியை அவருடைய நேரடி திருவடி தீட்சை உணர்த்துவது போல அவரை உணர்த்துகிறது. இயலான ஊரில் நின்று என்னுள்ள எழுபரஞ்சோதியை எழுப்பி காட்டுகிறது. மற்ற தேவாரங்கள் எல்லாம் பக்தியை கொடுக்கும், உருக்கத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், மெய்யை கொடுக்கும். அதுபோலத்தான் பலரும் இறைவனை உணர்ந்தவர்கள்
தாயுமானவர் போன்றவர்கள் எல்லோரும் அதை வெளிப்படுத்துகிறார்கள். வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அறிவிலே வெளிப்படுத்துகிறார்கள். உணர்ந்ததை இன்னொருவன் அறிந்து கொள்ளுமாறு வெளிப்படுத்துகிறார்கள். அதை தாயுமானவர் மிகவும் அற்புதமாக சொல்லியிருப்பார். அவர் சொன்னதையெல்லாம் உணர்வு நிலையில் கொண்டு போய் ஒருவன் உணர்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று. இந்த சைவ சித்தாந்தம் அது ஒரு அற்புதமான தத்துவம். உங்களுடைய ஆய்வு பற்றி பேசினீர்கள். இந்த ஆய்வு தலைப்பை எடுத்துக்கொண்டால், மனிதனுக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, அவன் ஏன் பிறந்து அல்லல்பட்டு வாழ்ந்து பிறந்து போகிறான் என்ற கேள்விக்கு பதில் தேடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கேள்விதான் இதுதான் சிக்கல். அதற்கு சிறப்பான பதில் சைவ சித்தாந்தம் கூறுவது. பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவன் அனாதியானவன், ஆன்மா பசு அனாதியானது, பாசங்கள் மலம் ஆணவம் கண்மம் மாயை அனாதியானவை என்று சொன்னால், அவை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இறைவன் மட்டுமல்ல, ஆன்மாவும் இருந்து கொண்டே இருக்கும், மலங்களும் இருந்து கொண்டே இருக்கும். இது மூன்றும் அனாதி என்று சொல்வார்கள். அதை சித்தாந்த நூல்கள் 14 8 செய்த உமாபதி சிவம் அவர்கள் மாயை என்பதை சுத்தமாயை அசுத்தமாயை என பிரித்து 6 அனாதி என்று சொல்றார். அது 6 ஏன் வந்தது, எப்படி வந்தது, எங்கே இருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. 6 இருக்குதுன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இந்த 6 இடையில நடக்கிறது. ஆன்மாவை ஆணவம் என்கிற மலம் பற்றி கொள்ளும் போது பிறவி வருகிறது. அதை வந்து இறைவனுடைய திருவருளால போக்கிக் கொள்ளும் போது அந்த ஆன்மா மீண்டும் இறைவனடி சேர்ந்து முக்தி அடைகிறது. அந்த நிலையை அணைந்தோர் தன்மை என்று சொல்வது. ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் எப்படி இந்த உயிர் சிக்கொண்டிருக்கும், வாழ்க்கையில் எத்தகைய துன்பங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கும், அது விடுதலை அடையும் போது ஒவ்வொரு நிலையிலும் படிநிலைகள் ஒவ்வொன்றிலும் அலபரிபாகம் சக்தி நிபாதம் என்று சொல்லி ஒவ்வொரு நிலையிலும் எவ்வாறு விடுபட்டு அணைந்தோர் தன்மை என்கிற அவருடைய திருவடியை அணைந்த தன்மையை அடையும் என்பதை விளக்கி கூறுகிறது. இது அருமையானதொரு ஹைபோதட்டிக்கல் மாடலா இல்ல ட்ருத்தா, இது ஒரு கருதுகோளா அல்லது உண்மையா? இது கருதுகோள் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு முக்தியை அடைய முடியும் என்று சொல்லி அடைந்து காட்டியிருக்கிறார்களா? சித்தாந்த ஆசிரியர்கள் எல்லாம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடைந்த முக்தி அப்பரோ சமந்தரோ மாணிக்க வாசகரோ சுந்தரரோ அடைந்தது போல அல்ல. அப்பர் பெருமான் திருப்புகலூர் கோவில் கருவறையின் உள்ளே சென்று அப்படியே மறைந்து போகிறார். மாணிக்கவாசகர் சிதம்பரத்தில் சோதியுள் புகுந்து மறைந்து போகிறார். சுந்தரர் அஞ்சைக்களத்தில் வெள்ளை யானையிலேறி திருக்கைலாயம் செல்கிறார். ஆனால் நம்முடைய சித்தாந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள். மெய்கண்டார், அருணந்தி சிவம், உமாபதி சிவம் எல்லோரும் அவர்களுடைய ஜீவசமாதி என்றும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உமாபதி சிவம் சிதம்பரத்திலும் அவருடைய கொற்றவன்குடி மடத்திலும் விறகு போட்டுக் கொண்டிருந்த பெற்றான் சாம்பானுக்கு நடராஜர் எழுதி கொடுத்த ஓலைப்படி முக்தி கொடுத்தார்.
அழகிய சிற்றம்பலமுடையான் கொற்றன் குடியானவர்க்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுக்க முறை என்று சிதம்பரத்திலே வந்து பெற்றான் சாம்பானிடம் ஒரு ஊலியை கொடுத்து கொற்றவன் குடி உமாபதி சிவத்திட்ட குடு தினமும் வந்து முக்தி வடு முக்தி குடன்னு கேட்கறியா அவர் முக்தி கொடுப்பாருன்னு கொடுத்திருந்தார். அதை படிச்சுட்டு உமாபதி சிவம் சரி என்று பஞ்சாட்சரத்தை சொல்லி அவர் மேல பெற்றான் சாம்பான் மேல நீரை தெளித்தார். அவன் மறைந்து விட்டான், இறைவனடி சேர்ந்து விட்டான். அதற்கு பின் ஊரெல்லாம் அவனுடைய மனைவியை இடம் சென்று உன்னுடைய கணவரை இந்த சாமியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவர்கள் மன்னனிடம் போய் முறையிட்டு மன்னன் விசாரிக்க வந்தபோது உமாபதி சிவத்திடம் கேட்கிறான், எங்கே நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அதே போல இங்கே இருக்கும் யாராவது இன்னொருவருக்கு முக்தி கொடுங்கள் பார்க்கலாம் என்று கேட்கிறான். பக்குவமுள்ள உயிர் வேண்டுமே என்று அவர் சுற்றும் முற்றும் பார்க்கிறார். அவருடைய மடப்பள்ளி சமையல் செய்யக்கூடிய இடம், மடப்பள்ளி தண்ணியோட கூடிய அந்த சகதியின் அருகே ஒரு முள்ளிச்செடி வளர்ந்திருந்தது. அதை பார்க்கிறார், அதற்குத்தான் பக்குவம் இருப்பதாக தோன்றுகிறது. அதே போல பஞ்சாட்சரத்தை சொல்லி நீரை தெளிக்கிறார், அந்த முள்ளிச்செடியும் மறைந்து போகிறது. மன்னன் உமாபதி சிவத்தை வணங்கி விடை பெற்றுக் கொள்கிறார். பெற்றான் சாம்பானுக்கு மாணிக்க வாசகர் நாவுக்கரசர் போல முக்தியை கொடுத்த உமாபதி சிவம் அதே போன்ற ஒரு முக்தியை தன்னால் அடைய முடியாமல் சமாதிதான் அடைகிறார். ஏனென்று சொன்னால் அவர் இறைவனை நம்பினார், சைவ சித்தாந்தம் என்கிற அறிவு கோட்பாட்டிற்கு உள்ளே இருந்து நம்பினார். ஆறும் அனாதி என்கிற கோட்பாட்டின் உள்ளே இருந்து நம்பினார். ஆக எந்த ஒரு கோட்பாட்டின் உள்ளே இருந்தாலும் கட்டுப்பாட்டின் உள்ளே இருந்தாலும் அங்கும் இறைவன் வெளிப்பட்டு கொண்டுதான் இருப்பான். இன்று நாம் வந்து மலை மாயில சிக்கி உழன்று கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்மை எல்லாம் அவன் கையை விட்டு விட்டான் என்ற அர்த்தமா, நமக்கு கடவுளோட தொடர்பே இல்லை என்ற அர்த்தமா, நாம் அறிந்த தொடர்பு அவரோடு இல்லை, ஆனால் அவர் நம்மை எந்த நிலையிலும் கைவிடுவதில்லை. அவர் புறத்தார்க்கு செய்வோர், தன்னை விரும்பாதவன் நேசிக்காதவன் நினைக்காதவன் மறந்தவனுக்கு தூரத்தில் இருந்தே வேண்டியதை கொடுத்து அருள்பவன். ஆக இறைவன் நம்மை எந்த நிலையிலும் விட்டு விலகுவதில்லை, ஆனால் நாம் தான் அந்த அவன் உடனிருக்கிறான் என்பதை எப்போதும் அறிந்து கொண்டிருப்பதில்லை. ஆக இந்த கோட்பாட்டின் உள்ளே இருந்தாலும் அந்தந்த நிலைக்கேற்ப அவன் அருளை செய்கிறான். அதுபோல மனிதர்களுக்கு கிடைக்கும் முக்தி என்பது இறப்பின் பின்னர்தான் கிடைக்கிறது, இறப்பினால்தான் வருகிறது, வாழ்க்கையின் முடிவில் தான் அது தீர்மானமாகிறது என்று கருதுவோர் மனிதர்கள் வாழும்போது இருக்கக்கூடிய கோட்பாடுகள் கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் முக்தியையும் பதமுக்தி என்று பிரிக்கின்றனர். சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம், 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம், 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம், 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம், ஒன்னாவே சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு சொல்றாங்க. இவையெல்லாம் அறிவு நிலையில் இருந்து அளக்கக்கூடிய அளவீடுகளின் அடிப்படையில் உருவானவையே அல்லாமல்
உணர்வில் கலந்தவனுக்கு இந்த அளவீடுகள் எதுவும் தோன்றுவதில்லை. அவ்வாறு ஒன்று இருந்த அந்த உணர்வு நிலையிலிருந்தே ஒருவன் தான் உணர்ந்ததை உரைக்குமாறு அருள் என்று சொல்லி உரைக்கிறான். அவன் தான் மாணிக்கவாசகர். அவன் உரைத்ததுதான் திருவாசகம். ஆக இறைவன் என்று பேசும்போது இந்த அறிவையும் உணர்வையும் தெளிவாக வேறுபடுத்தி உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்வு என்பது இப்பொழுது நமக்கு வாங்கும் வழியும் அறிவாக இருக்கிறது, ஐம்புலன் வழி. வழங்கும் வழியும் அறிவாக இருக்கிறது, நம்முடைய சென்னா பழக்கம், மொழி முக்கியமாக. வாங்குவதை ஐம்புலன் வழியாக வாங்காமல் ஊரினின்றின்னுள் எழுவரஞ்சோதி என்று உள்ளிருந்து வாங்கி ஐம்புல அறிவின் வடிவாக வெளிப்படுத்துபவன் ஞானி, மெஞ்ஞானி. விஞ்ஞானிகளும் அப்படித்தான் வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி வெளிப்படுத்தும் போதுதான் எப்படி நானும் ஒன்றை வெளிப்படுத்துவது, நானும் ஒன்றை வெளிப்படுத்துவது என்று மெஞ்ஞானத்தை பற்றி கவலைப்படாமல் ஐம்புலன் வழியாக வாங்கியே ஐம்புலன் வழியாக வெளிப்படுத்த வேண்டும், ஆனால் அது புதுமையாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு பேர் என்று ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் அவர்கள் வந்து ஐம்புலன் வழியா வாங்கி ஐம்புலன் வழியா வெளிப்படுத்துறதுக்கு என்று சொல்லி அயராமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மேல் கருணை கூர்ந்து அதை கொடுத்து அருள்பவன் யாரு? ஊரினின்றென்னுள் எழுவரஞ்சோதியாய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன். கண்டுபிடிக்கிறதுதான் என்னுடைய ஒரே இலக்கு என்று அதிலேயே கருத்தோடு மூழ்கும் போது அவன் கண்டுபிடித்து விடுகிறான். ஃப்ளெமிங் அலெக்சாண்டர் பென்சிலின் என்னும் மருந்தை கண்டுபிடித்தார். பென்சிலின் என்பது அன்று மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருந்து. ஏனென்றால் அதுவரையிலும் போர்க்களத்தில் யாருக்கு காயம் ஏற்பட்டாலும் அவர்கள் ஏற்பு வலி வந்து இறந்து விடுவார்கள். அந்த டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் இன்னைக்கு நீங்க போடுறீங்கல்ல, அந்த ஏற்பு வலி வராமல் இருப்பதற்கு முதலில் போடப்பட்ட மருந்து பென்சிலின். இதை கண்டுபிடிப்பதற்கு பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள், எல்லாரும் செய்து கொண்டிருந்தார்கள். பலர் இருந்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வு கூடத்திலே அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் மேல ஒரு குற்றச்சாட்டு எல்லாரும் சொன்னாங்க. என்ன, இந்த ஆளு அழுக்காவே இருக்கிறார், குளிக்க மாட்டேங்கிறார், துவச்ச சட்டையை போட்டு வர மாட்டேங்கிறார், தன்னுடைய டேபிளை கூட சுத்தம் பண்ண மாட்டேங்கிறார், அதுல வேற வேற விதமான ஆய்வுக்குரிய பாக்டீரியா பங்கஸ் இவற்றை எல்லாம் வைத்து ஆய்வு மேற்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி, அதனால் அந்த ஆய்வு கூடத்துக்கு பொறுப்பாக இருந்த அறிஞர், நீ கண்டிப்பாக இந்த எல்லாவற்றையும் சுத்தம் செய்துவிட்டுத்தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்போது அவர் எல்லாத்தையும் சுத்தம் செய்த போ பார்த்தாரு, அழுக்காயிருந்த அவருடைய மேசையிலிருந்து ஒரு தட்டிலே இதுவரையில் காணாத விசித்திரமான ஒரு பங்கஸ் வளர்ந்திருந்தது. இது என்ன புதுமையாக வந்திருக்கிறதே என்று சொல்லி அவர் அந்த பங்கஸை ஆராய்ந்து பார்த்தார். அதுதான் பென்சிலின், பென்சிலின் என்னும் மருந்து. இதை அவர் கண்டுபிடித்தாரா, இறைவன் காட்டி கொடுத்தானா, எப்படி இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவனுடைய விருப்பம், அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பவன் இறைவன், அவன் நிறைவேற்றி வைப்பான். இதுபோல அந்த இறைவனுடைய
திருவருளால் உள்ளிருந்து கண்டுபிடிக்க முடியாத போது மனிதன் ஊகங்களை, அதைத்தான் கருதுகோள்கள், அனுமானங்கள் என்று விளக்கினார், அழகாக விளக்கினார் அப்பரார். ஊகங்களை கண்டுபிடிப்புகள் என்று சொல்வார்கள். எப்படி என்று சொன்னால், லெபோசியர் என்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் என்ன பண்ணினார், ஒரு தராசு எடுத்தார். அந்த தராசோட ரெண்டு தட்டிலும் ரெண்டு சோதனை குழாய், டெஸ்ட் டியூப் வச்சு அதுக்குள்ள ரெண்டு தீக்குச்சியை வச்சார். ரெண்டும் சம இடையில இருந்தது. சரி, இந்த தீக்குச்சியில ஒன்றை பற்ற வைக்கலாம். பற்ற வைக்கும் போது புகையும் வெளியே போகாதபடி மேலே தடை செய்கிறது. மாறு ஒரு பலூனை மாட்டி ஏர் டைட்டா காத்து வெளியே போகாதபடி மூடிவிட்டார். ரெண்டையும் ஒரு சூடேத்தி ஒரு குச்சியை பற்ற வைத்தார். அது முற்றிலுமாக எரிந்து சாம்பலாயிற்று. அதனால் அவர் ஒரு அனுமானத்தை சொன்னார். அதாவது, இந்த தீக்குச்சி எரிவதற்கு முன்னர் என்னவெல்லாம் அதிலே இருந்ததோ, எரிந்து சாம்பலான பின்னரும் அதுவெல்லாம் அங்கே இருக்கிறது, அழியாமல் இருக்கிறது. அதனால் விடை மாறாமல் இருக்கிறது என்பதால் அவர் சொன்னார், தாக்கத்தின் முன் தாக்கிகளின் எடையும் தாக்கத்தின் பின் விளைபொருட்களின் எடையும் மாறாது. அது வந்து திணிவு காப்பு விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதை பார்த்துட்டு அவருடைய அனுமானம், இன்னொரு விஞ்ஞானி டால்டன், அவர் பார்த்தார், இங்கேயும் அங்கேயும் மாறாமலே இருக்குது. மாறாமலே இருக்குதுன்னா அப்ப உள்ள இருந்ததெல்லாம் இருக்குது, ஆனா இங்க பார்த்தா தீக்குச்சியா இருக்கு, அங்க பார்த்தா சாம்பலா இருக்கு, காத்தா இருக்கு. அப்போ இருக்கிற காத்துல இருக்கிறது, குச்சியிலையும் இருக்கு. இங்க இருக்கிற பொருள், குச்சியில இருக்கிற பொருள் அப்படியே அழியாமல் சாம்பல்லும் இருக்கு. அதனால அடிப்படையில ஒரு பொருள் அழியாமல் இருக்குது. அந்த பொருளாலதான் எல்லா பொருளும் ஆக்கப்பட்டது. அந்த ஆக்கவும் அழிக்கவும் முடியாத அந்த அடிப்படை பொருளுக்கு பெயர் தான் ஆட்டம் அப்படின்னு சொன்னார். நம்ம தமிழ்ல அணு என்று சொன்னோம், ஆனா பாரம்பரியமா அணு என்ற சொல்லுக்கு பொருள் வேறு, ஆட்டம் என்று சொன்னார். இதுவும் நல்லதொரு அனுமானம் தான். ஆமா ஆமா, அவர் சொன்னது சரிதான், அது டால்டனின் அணு கொள்கை ஆகிச்சு. சரி, இந்த அணுங்கிறது அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய நேர் ஏற்றம் இருக்குது, எதிர் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய எதிர் ஏற்றம் ரெண்டு விதமானது இருக்குது. என்றா தள்ளுறது இழுக்கிறது, ரெண்டு விதமான பிஹேவியர் இருக்குது என்று சொல்லி தாம்சன், ஜே தாம்சன் என்கிறவர் சொன்னார். அதாவது ஒவ்வொரு அணுவும் ஒரு சாத்துக்குடி உருண்ட மாதிரி இருக்குது. இந்த சாத்துக்குடிக்குள்ள அங்கங்க விதைகள் இருக்கிற மாதிரி, அதுல பட்டன் பட்டனா முந்திரி பருப்பு லட்டுல பதிச்ச மாதிரி எதிர் அணு, எதிர் ஏற்றமுள்ள துகள்கள், எலக்ட்ரான் வந்து அதுல பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இப்படி பதிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னது சரி கிடையாது அப்படின்னு அதை தாண்டி ஒரு அனுமானத்தை செய்தார். யாரு? யார் சொல்லுங்க? தாம்சன் அப்படி சொன்னார். டால்டன், டால்டன் என்ன சொன்னாரு? இல்ல, அதாவது ரதர்ஃபோர்ட் வந்து ஒரு சோதனை செய்தார். அணு என்பது மிகவும் சிறிய துகள், அதனால மிக மிக மெல்லிய பொன் இலையை எடுத்து கேதோட் டியூப்ங்கிற டியூப்ல போட்டு அதை கேமா ரைஸ் என்று சொல்றேன், எனக்கு நான் சயின்டிஸ்ட் கிடையாது, சயின்ஸ் படித்தவனும் கிடையாது சொல்றேன், தவறு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. எங்கேயாவது அறிவியல் அறிஞர்கிட்ட போய்
சரி செய்து கொள்ளுங்க, அல்ல உங்க அறிவுப்படி சரி செய்து கொள்ளுங்க. அத வந்து மோதினார். அப்ப அதுல இருந்து சில கதிர்கள் போன வழியில திரும்பி வந்தது, சில கதிர்கள் மையத்திலிருந்து விலகி போச்சு, சில கதிர்கள் நேரா வழியே போச்சு. அப்ப அவர் என்ன சொன்னார், ஒவ்வொரு அணுவிலும் ஒரு கடினமான பொருள் மையத்தில இருக்கு, அது மேல மோதுற கதிர் தான் திரும்பி வருகிறது, அது அணுக்கரு. அடுத்தது அதுக்கு பக்கத்துல போறது வந்து கதவுறை வந்து வளைஞ்சு போகுது, அதனால அதுக்குள்ள இருந்து தள்ளுது. அந்த கருவுக்குள்ள நேர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஏற்றம் இருக்கு. அடுத்தது வெளியில போனது நெகட்டிவ் சார்ஜ், அதனால எலக்ட்ரான்கள் வெளியே அதை சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். சரி, அதாவது ஒரு அணுவுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று சோதனையின் அடிப்படையில வச்சு அனுமானிக்கிறோம். அனுமானிச்சு அதுக்கு பிறகு சரி, இப்படி சுத்திட்டே இருக்கிற எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் சக்தியை இழந்து கொண்டே வந்தால் ஒரு நிலையில அந்த கருவோட நேரேற்றத்தோட சேர்ந்துடணுமே, அது மேல விழுந்துடணுமே அப்படின்றப்போ நீல் போர் என்கிறவர் வந்து அவர் ஒரு சோதனையை செய்து சொன்னார். இல்ல இல்ல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட் வழியில தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆர்பிட்ல இருந்து ஆர்பிட் மாறுறது என்கிறது பெரிய ஒரு சக்தி மாற்றத்தின் போதுதான் நிகழும், அல்லாமல் அது சும்மா அப்படி வட்டமாக சுற்றி கொண்டிருக்கவில்லை என்று சொன்னார். இப்படியாக சோதனைகளும் அனுமானங்களுமாக அறிவின் அடிப்படையில் ஹைபோதிட்டிக்கல் மாடல்ஸ் என்று சொல்லக்கூடிய கருதுகோள்களை உருவாக்குவதும், அவற்றை கணித சமன்பாடுகள் மூலம் நிரூபிப்பதும், லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தர்க்கம் மூலம் நிரூபிப்பதும், அதே போல சோதனை மூலம் நிரூபிப்பதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் என்றாயிற்று. இது கவர்ச்சி மிக்கதாயிற்று. ஏனென்றால் யாராலும் அறியப்படாத உணர்வு மயமான இறைவனை பற்றிய பேச்சு இங்கே எழுவதில்லை. அதனால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவன் அறிவியல் பூர்வமாக மூட நம்பிக்கையில் விழுந்தவன், முட்டாள் என்று கருதப்பட்டார். விஞ்ஞானி என்னார் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது என்பது இந்த சமகால பண்பாடாக இருக்கிறது. இன்றும் அதே போலத்தான் கொரோனா வைரஸ் பற்றி ஆராய்ச்சிகளும் ஊகங்களும் அனுமானங்களும் நடந்து கொண்டே இருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டே இருப்பீர்கள். அவர்கள் கண்டுபிடித்த தடுப்பூசிகளும் தடுப்பு மருந்துகளும் வேலை செய்து கொண்டிருப்பதும் வேறு வேறு வேலைகளை தேவையில்லாமல் செய்து கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள், அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். இது விஞ்ஞானத்தின் அவலம். விஞ்ஞானத்தின் துணை இல்லாத விஞ்ஞானம் எப்போதும் இது போன்ற அவலத்தை ஏற்படுத்தும். அத்தகைய ஒரு பேரவலத்தில் இன்று நாம் இருக்கிறோம். இதுபோன்று ஆன்மீக கோட்பாடுகளும் பல தோன்றின. அவரவர் அனுபவித்த உணர்வு நிலைக்கு விளக்கம் சொல்லும் போது தங்களுடைய அனுமான கோட்பாடுகளை தத்துவங்களாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த தத்துவங்கள் எல்லாம் உண்மை அல்ல. அந்த தத்துவங்களையும் கடந்தவன்தான் உள்ளே இருந்து உணர்த்துபவன். அந்த உணர்த்துபவன் தான் உண்மையில் நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு துணையாக கூடியவன். வாழ்க்கை என்பது நாம் வாழ்வது, நாம் பேசுவதல்ல. ஏன் உனக்கு இந்த துன்பம் என்றால் அது நீ செய்த வினை, அதன் பயன் என்று சொன்ன விளக்கம் போதுமா, இல்லை துன்பத்தை துடைக்க வேண்டுமா? விளக்கம் போதுமென்றால் விஞ்ஞானம் போதும். அந்த விளக்கம் உண்மை இல்லை, அந்த விளக்கத்தை வச்சு உங்களால துன்பத்தை போக்கவும் முடியாது. விளக்கங்களால பயன் இல்லை, மெய்யாக விடுதலை வேணும், மெய்யாக இன்பம் வேணும், மெய்யாக துன்பம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் மெய்ஞானம் வேணும், மெய் வேண்டும். அப்பதான் மெய்யாக எதுவும் வரும். அந்த மெய் தான் சிவம். ஆக கடவுள் கோட்பாடுகளும்
கடவுளும் திருவாசகமும் மூன்றும் தனித்தனி தன்மையுடையன. ஆய்வு கோட்பாடுகளும் கோட்பாட்டு ஆய்வும் ஆய்வு முறைகளும் தனித்தனி தன்மைகளை உடையன. ஆனால் இவை எல்லாவற்றையும் உருவாக்கி உலகிலே நடமாடவிட்டு நம்மை அதனுள் புகுந்து விளையாடவிட்டு பார்த்து கொண்டிருப்பது எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய ஆய்வு சமயங்கள் தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் தேவையான எல்லா கேள்விகளுக்கு பற்றிய எல்லா கேள்விகளுக்கும் தேவையான பதில் கிடைத்துவிடும் என்று நம்புகிறேன். நமச்சிவாய. இது பற்றி ஏதாவது ஐயம் இருந்தால் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அறிவு அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி வந்து விளக்கி இருக்கீங்க அப்படிங்கும் போது உண்மையிலே ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். இது இதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தா எங்களுக்கு ஒரு முறை அனுப்பிவிட்டோம். இன்னொரு முறை கேட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு. ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்கன்னா தயவுசெய்து இதுல போட்ட சொல்லி நாளை காலையில போடுவாங்களா மாமா பதிவு செய்து உங்களுடைய உரையை வந்து ஒரு முறை இதுல மறுபடியும் நாங்க கேட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கிறோம். பயனுள்ள செய்திகளை சொன்னீங்க. அது உணர்வு பூர்வமாவும் இருந்தது அறிவு பூர்வமாவும் இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய இந்த உரையெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க வந்து ரொம்ப எல்லாம் இதை பற்றி கொண்டு துன்பம் இல்லாத வாழ்க்கைய வாழ தெரியுதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க திருவடிக்கு எங்களுடைய தரணம். அடுத்து வேறு வினா வேற கேள்வி இல்லையா? சுனிதாக்கு கேள்வி இல்லையா? இல்ல ஐயா. சரி ஐயா சொல்லுங்க. தேவையில்லாத கேள்வி ஐயா. நாம் ஏன் சொல்லக்கூடாது ஐயா? எப்படி நாம் ஏன் பொய் சொல்லக்கூடாது ஐயா? இப்ப நான் சொன்னேன்ல, வரிசைப்படுத்தி சொன்னேன்ல. இப்போ தாம்சன் அணுவை பற்றி அணுவின் வடிவம் பற்றி ஒரு கருத்து சொன்னார். ஒரு லட்டுல முந்திரி பருப்பு பதித்தார் போலந்து. அது உண்மையா பொய்யா சொல்லுங்க. அவர் அறிவியல் பூர்வமா சொன்னது உண்மை. அவர் சொன்னது உண்மை. ஆனா டால்டன் வந்து அது பொய் என்று சொன்னாரா இல்லையா? நிரூபித்து விட்டார். டால்டன் சொன்னது பொய் என்று ரதர்ஃபோர்ட் நிரூபித்து விட்டார் இல்லையா? கடைசியில இப்படியே நிரூபிக்க போற நிரூபிக்கும் திறமை இருந்தால் இந்த வாழ்க்கை பூராவும் பொய் என்பது நிரூபணமாகும் போது மாய வாழ்க்கை என்று மாணிக்க வாசகர் சொன்ன சொல்லின் பொய்ப்பொருள் புரியும் தெளிவாக. பொய் என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் பொய்தான். நீங்கள் அதை நன்மையை விரும்பி சொல்கிறீர்களா, தீமையை விரும்பி சொல்கிறீர்களா, இன்புறச் சொல்கிறீர்களா, இல்லையா உங்களையோ பிறரையோ துன்புறுத்த சொல்கிறீர்களா என்பதுதான். உணர்வு தளத்தில் தான் அது மதிப்பை பெறுகிறதே அல்லாமல் வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இல்லை. அது மாய வாழ்க்கை என்ன, சரிதானா? அதனால உண்மையை சொல்லி ஒருத்தனை துன்பத்தில் மாட்டி விடுறதை விட பொய்ய சொல்லி காப்பாத்தி விடுங்க. அதுதான் இறைவனுக்கு பிடித்தமானதாக இருக்கும். சரிதானா ஐயா? விளக்கம் புரியதற்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஐயா. சரியான விளக்கம் ஐயா. கொஞ்ச நாள் என்றால் அது நாட்கணக்கா மாத கணக்கா ஜென்ம கணக்கா?
அது நிகழ்ந்த பின்னர்தான் நான் முடிவுக்கு வர முடியும். சரி ஐயா, நன்றி ஐயா, மகிழ்ச்சி. வேறு யாராவது வினா இருக்கிறதா? அதாவது இந்த தம்பி கேக்குறான், இன்பம் என்கிறது தொடர்ச்சியா இருக்கணும். இதுவரையிலும் நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில இதை இன்பம் என்று நினைக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணர்வு, துன்பம் என்று கருதப்படுற உணர்வு, அதில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய இடைவெளியை, விடுதலையைத்தான் இன்பம் என்று நினைக்கிறீர்கள். பசி துன்பமாகி வர்றது, அது சாப்பாடு ஒன்று சாப்பிட்ட உடனே அது இன்பமாகி போகிறது. அந்த பசியை போக்குவதுதான் இன்பம். சாப்பிட்ட பின்னர் அந்த இன்பம் இருக்காது. அதுக்கு பிறகு அடுத்த இன்பம் சினிமா பார்க்கலாமா இல்ல படுத்து தூங்கலாமா அப்படின்னு. அதாவது ஒரு செயலை செய்வதுதான் இன்பம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்த செயல் என்பது துன்பம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒன்றிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. இந்த செயல்கள் எல்லாம் விடுபட்ட பின்னர் இருக்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு சுதந்திரம். இது ஒரு சின்ன சுதந்திரம் தான். பசியில இருந்து விடுதலைங்கிறது ஒரு சுதந்திரம், சிறையில இருந்து விடுதலைங்கிறது ஒரு சுதந்திரம். அதுபோல நிரந்தரமா எல்லா தடைகள்ல இருந்தும் இது மாதிரி நம்மளை புடிச்சு 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 விடுறது, கடிச்சு 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 விடுற விலங்குகள், நாய்கள், இதுகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை, அதுதான் சொல்றது பூரண சுதந்திரம். இயல்பாகவே கட்டின்மை என்று சொல்லக்கூடிய எண்குணத்துல அதுதான் பேரின்பம். அந்த இன்பம் மட்டும்தான் தொடர்ந்து நீடிக்கும். இன்பம் என்கிறது நம்ம சுதந்திரம் என்கிறது தான் இன்பம் என்று புரிந்து கொண்டு அது செயலால் தான் வருகிறது என்று தவறாக புரிந்து கொண்டிருப்பதால் தான் இன்பத்தை நாம் என்றோ செய்து 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 தேடுகிறோம். செய்யாமல் தேடி வரக்கூடியதுதான் இன்பம். எதையும் செய்யாமல் வரக்கூடிய அந்த சுதந்திரம் தான் அதுதான் கட்டில்லாத இன்பம். என்ன யுவராஜ், சரிதானா? இன்பம் என்று புரிந்து கொண்டிருப்பதன் பொருளை திருத்தி புரிந்து கொண்டால் அந்த இன்பத்தை அடைந்து விடலாம். சரிதானா? சரி, நம சிவாய. வேறு வினா? சரி, அடுத்து இந்த பாடத்துக்கு வர வேண்டும். அது என்னவென்று சொன்னால், திருவாசகத்தில் ஆன்மீக வாழ்வியல். இப்படித்தான் நம் அறிவு பார்வையில் வாழ்வும் ஆன்மீகமும் இரண்டாயிற்று. எப்படி இந்த விஞ்ஞானம் மெஞ்ஞானத்தை மறந்து போனதோ மோசமாக, அதுபோல கடவுளை பற்றியது ஆன்மீகம் என்று தனித்து விடப்பட்டது, வாழ்வியல் என்பது இங்கு உலகியல் வாழ்க்கை என்று தனியாக எடுத்து புரிந்து கொள்ளப்பட்டது. இவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டதனால் தான் திருவாசகத்தில் ஆன்மீக வாழ்வியல் என்கிற தலைப்பே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு தாள். அந்த தாளில் வரக்கூடிய ஆன்மீகம் வாழ்வியல் பற்றிய கருத்துக்களை அடுத்த வகுப்பிலிருந்து வரிசையாக பார்ப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயே.